வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு அஷூர் அக்கௌண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ஆட் லிங்க் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் அஷூர் கெட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைன்னா நீங்கள் கீழே கூட வந்து கிளிக் பண்ணலாம், கிரியேட் யுவர் அஷூர் ஃப்ரீ அக்கௌண்ட் டுடே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டைரெக்டாக அஷூருடைய பிளாட்ஃபார்முக்கு போயிடும். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது பாப்புலர் சர்வீஸ் ஃப்ரீ ஃபார் 12 மந்த் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ கிடையாது. 12 மந்த்துக்கு ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான பில்லிங் இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா ஃப்ரீனு லாகின் பண்ணிவிட்டு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சர்வீஸோடைய ப்ரைஸிங் பிளான் அப்படிங்கிறது வேரி ஆகும். இப்போ நீங்கள் எந்த மாதிரியான சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதோடைய ப்ரைஸிங் என்ன, அவங்க கொடுத்துருக்க ரெக்கமெண்டடான பெஸ்ட் ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா சர்வீசஸும் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது தப்பு பண்ணிடுவீங்க, பிகினராக இருக்கிறவங்க அதுக்கான பில்லிங் இம்பாக்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போது ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் ஃப்ரீ அப்படின்னா, பாப்புலர் சர்வீஸ் 12 மந்த்து ப்ளஸ் வந்து சில சர்வீசஸ் அதாவது ஒரு 40+ சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் வித் USD 200, அதில் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்க, அப்படின்னு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. கொடுக்கக்கூடிய கிரெடிட்டை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம், $200 கொடுக்குறாங்க இனிஷியலாக, ரைட். இப்போ 12 மந்த் அப்படின்னு கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீசஸ் அதாவது இங்கே வந்து அஷூர் வெர்ச்சுவல் மிஷின் எடுத்துக்கலாமே, ஒரு சர்வர் அப்படின்னா 750 hours B1 பர்ஸ்டபிள் வெர்ச்சுவல் மிஷின் இதுதான். இதை வித்துட்டு நீங்கள் வேற ஏதாவது ஒரு சர்வீசஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 12 மந்த்துக்குள்ளே வராது. அஷூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது 250 GB வித் 10 டேட்டா பேஸ் வரைக்கும் தான். ஸோ ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் பிளான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பில்லிங் வந்து வரும். ஸோ அதை நான் வரக்கூடிய செக்ஷனில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இது எந்த ஒரு இமெயில் ஐடியாவும் இருக்கலாம், ஜிமெயிலாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனியுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியாக இருக்கலாம், ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி என்னக்கிட்ட அவுட்லுக் அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து அவுட்லுக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி, அதாவது ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பில்லிங் அலர்ட், பில்லிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் வரும். நீங்கள் வந்து இதுக்காக ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கரெக்டான அந்த அலர்ட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து மேப் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட். நான் வந்து அவுட்லுக் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன், நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து உள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்து போகிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸில் என்னென்ன நேம்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும். இப்போ நாம் வந்து இந்தியாவில் இருக்கிறோம், ஸோ இது இந்தியா இருக்குது. நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரீஜன் காமிக். ஸோ இதில் ஃபோன் நம்பர்லாம் ப்ராப்பராக கொடுங்க, ரைட். எல்லாமே ஜெனியூ டீட்டெயிலாக கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆர்கனைசேஷன் இல்லை பேன் கொடுக்கலாம், இந்தியா பேன் ஐடி ஆப்ஷனல், இதெல்லாம் ஆப்ஷனல். ஓகே, நீ கொடுத்த கோடை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய டீட்டெயிலாம் கொடுங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு. அஷூர் வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு சப்போர்ட் பண்ணுது. வி வில் மேக் யூ டெம்பரவரி ஆத்தரைசேஷன் ஆன் திஸ் கார்டு. டெம்பரவரினா ஒரு சிம்பிளாக வந்து இந்த கார்டு வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத ஆத்தரைசேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது, யூ ஓன்ட் பி சார்ஜஸ் அன்லேஸ் யூ மூவ் டு பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங் மாடல். பே ஆஸ் யூ கோ ப்ரைசிங் மாடலுக்கு மூவ் ஆகிற வரைக்கும் அவங்க சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு கார்ட்ஸ், ஓகேங்களா, அதெல்லாம் சப்போர்ட் ஆகாது. கார்டு எடுத்துகிட்டு விசா அண்ட் மாஸ்டர் கார்டு சப்போர்ட் பண்ணுது. இந்த கார்டு டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 12 மந்த் ஃப்ரீ, பட் ஒவ்வொரு சர்வீஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 13,300 கிரெடிட், ஓகே, யூஸ் யுவர் ஃபஸ்ட்டு 30 டேஸ்,
ரைட். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30 நாளைக்கு எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே எல்லாமே பண்ண முடியாது, பட் இதெல்லாம் ஓகே. பட் நம்ம வந்து பர்ஃபெக்டாக 12 மந்த் சர்வீசஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமே உங்களுக்கு எந்த ஒரு பில்லும் வராது. ஒன்ஸ் நீங்கள் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்த உடனே சைன் அப் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் வித் அஷூர் அப்படின்னு வரும். கோ டு அஷூர் போர்ட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அஷூர் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப் கன்சோல். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அஷூரில் நிறைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சர்வீசஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வெப் போர்ட்டலில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு எல்லா சர்வீசஸோட டீட்டெயிலும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து வெப் போர்ட்டல். வெப் போர்ட்டல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு போகும். இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டுங்கிறப்போ நீங்கள் எதுவும் அப்கிரேட்லாம் பண்ணாதீங்க. நம்ம வரக்கூடிய செக்ஷனில் ஸோ இந்த வெப் போர்ட்டல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய வந்து அஷூர் சர்வீசஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். ஆல் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சர்வீசஸ் டீட்டெயிலும் இங்கே வரும். இப்போ வந்து கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் சர்வீசஸ், நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் ரிலேட்டட் சர்வீசஸ், டேட்டா பேஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்வீசஸும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை அப்ரோச் பண்ணமே தவிர, தெரியாமல் நீங்கள் ஒரு சர்வீசஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைசிங் ஆப்ஷன்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து கிளவுடை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு அன்னெசரி பில்லும் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து ஃபர்தராக நம்ம ஒவ்வொரு செக்ஷனில் நியூ டாப்பிக்காக எதுலாம் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் சர்வீசஸ், இப்போ இவ்வளோ சர்வீசஸையும் நான் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க, அப்படி கிடையாது. பில்டிங் பிளாக் சர்வீசஸ்னா இந்த சர்வீஸில் கண்டிப்பாக ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டிங், நெட்ஒர்க்கிங், ஸ்டோரேஜ்லாம் இதெல்லாம் நம்ம வரக்கூடிய செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.